லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க தளபதி 67, அதாவது லியோ பிளட் இஸ் ஸ்வீட், இந்த ஒரு படம் தான் வேர்ல்டு வைடு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற ஒரே ஒரு தமிழ் படம் இந்த லியோ மட்டும்தான். படம் வெளிவரும்போது நம்ம விஜய் அவருடைய கெரியர்லேயே இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஓப்பனிங், பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு எல்லாமே இருக்க போது. படத்தரப்பில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த படம் குறைஞ்சபட்சம் வேர்ல்டு வைடு ஒரு 700 கோடி ரூபாய் வசூல் வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதிகபட்சமாக ஒரு 1000 கோடி ரூபாய் வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ரொம்பவே பெருசாக இந்த படத்தை பிளான் பண்ணியிருக்காங்க. எல்சியு அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அஃபீஷியல் அப்டேட் கூடிய சீக்கிரம் வரும். படம் ரிலீஸ் ஆகும் போது தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் எதனால் சொல்லுவாப்பில், வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவருடைய பர்த்டே, அவருடைய மிகப்பெரிய ஃபேனாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார். நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் இந்த படத்தையும் எழுச்சியில் சேர்த்து ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த லியோ படத்துடைய படப்பிடிப்பிலிருந்து ஒரு புது ஸ்டில் நம்ம லோகேஷ் கனகராஜே இப்போதைக்கு ஷேர் பண்ணியிருக்காப்புல, அதாவது அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக அவரே ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் நம்ம தளபதி விஜய் அவருடைய லுக்கை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ரொம்பவே மனுஷன், ரொம்பவே சாமிங்காக இருக்காப்புல. பார்க்கும்போதே படம் வேறு ஒரு ரகத்தில் எப்படியோ இருக்கும்போதே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. தளபதி விஜய் அவருடைய லுக்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை ட்ரை பண்ணியிருப்பார் போல இருக்கேன். லாங் ஹேரில், அதாவது ரீசெண்டாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க சஞ்சய் தத்து கூட இருக்கிற மாதிரி, அதில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் ஒன்றுமே இல்லாமல் எதுவும் களைஞ்சு போயிட்டு விக் வச்ச மாதிரி இருந்தது. இப்போ வந்திருக்கிற ஸ்டில்லை பார்க்கும்போது ஹேர் ஸ்டைலை வேறு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. படத்தில் வேறு மாதிரி இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் லியோ படம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படமாக வரப்போகுது அப்படின்றதில் மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம்.